இரேமியா ஒன்று நான்கு ஐந்து இரேமியா ஒன்று நான்கு ஐந்து கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை மக்கள் இனங்களுக்கு தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை மக்கள் இனங்களுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் பரிசுத்தம் உள்ள திரியக கடவுளே இதோ இந்த வாரத்தின் வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக ஓய்வு நாளிலே நாங்கள் உன்மை தொழுது மகிமைப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இந்த நாளின் இந்த வாரத்தின் வேலைகளை தொடங்குகிறோம் கத்தாவே இதோ இந்த விசேஷித்த நாட்களிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பராமரிக்கிறதையும் எங்களை வழி நடத்துகிறதையும் எங்களோட தேவைகளை சந்திக்கிறதையும் நாங்கள் அனுபவிக்கிறோம் அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் கத்தாவே நீர் எங்களோடு கூட மிக நெருக்கமான ஒரு கடவுளாக இருப்பதற்காகவும் எங்களோடு உறவாடுவதற்காகவும் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காகவும் எங்களுடைய இயங்கல்களை கேட்பதற்காகவும் அநேகருக்கு முன்பாக எங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக உறுதிப்படுத்துவதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்று இறைமையாக கூறுகின்றார் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய வார்த்தை என்று நாங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் அது மாமிசமான எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே அவருடைய வழிநடத்துதலே அவருடைய பங்களிப்பே என்று நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் உண்டாகி என்னோடு பேசினார் என்று ஒருவேளை நாங்கள் இந்த ஒன்று நான்காம் வசனத்தை மொழிபெயர்க்கலாம் கர்த்தாவே நீர் அப்படி தோன்றி எங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஆசீர்வாத வார்த்தை என்ன என்று நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கிறோம் நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கினேன் அந்த உருவாக்குவதற்கு முன்னே உன்னை அறிந்தேன் எவ்வளோ ஒரு இன்பமான காதுக்கு கேட்பதற்கு இனிமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறீர் சுவாமி இன்றைக்கு எங்களுக்கு உருவாகி இருக்கிற கைகள் கால்கள் எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கக்கூடிய உடல் தோற்றங்கள் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உமாலே உருவாக்கப்பட்டவை ஆண்டவரே நீர்தான் எங்களுடைய மாஸ்டர் டிசைனர் சுவாமி நாங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று நீர் திட்டம் பண்ணினதற்காக ஸ்தோத்ரா ஒரு பெரிய இசை ஞானி ஒரு இசை கோபையை தயார் பண்ணி அதை தன் மனதிலே உள்ள எல்லாவிதமான இசை விருப்பங்களையும் ஒரு நொட்டேஷனாக எழுதி கொடுப்பதைப் போல கத்தர் எங்களுடைய உடல் உறுப்புகளையும் எங்கள் உருவத் தோற்றத்தையும் நீர் இருக்கிறீ சுவாமி அப்படி எங்கள் மீது நீர் அன்பு கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்ன உன்னை அறிந்தேன் எங்களை அறிந்திருக்கிற கடவுள் நாங்கள் உருவாவதற்கு முன்னமே நாங்கள் பேசத் தொடங்குவதற்கு முன்னமே நாங்கள் ஆண் என்றும் பெண் என்றும் நாங்கள் தமிழர் என்றும் மற்ற நிலைகளிலும் எங்களை உணர்ந்து அறிவதற்கு முன்னமே கர்த்தர் எங்களை அறிந்த பெரிய கிருவைக்காக ஸ்தோத்திரம் எங்களை பற்றிய எங்கள் ஞானம் குறைவுள்ளது சுவாமி எங்களை பற்றிய உம்முடைய ஞானம் பெரிய விஸ்தாரமானது சுவாமி அது எல்லாருக்கும் ஆச்சரியப்படத்தக்கது சுவாமி இதோ கர்த்தாவின் நீர் எங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உன்னை தாயின் வீட்டிலே உருவாக்கும் முன்னரே உன்னை அறிந்தேன் என்று கூறுகிறேன் அடுத்தது நீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் என்று கூறுகிறேன் கர்த்தாவை எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கடவுளாக எங்களை தனிப்பட்ட முறையிலே ஒரு ஊழியத்துக்காக ஒரு குடும்பத்துக்காக அல்லது உம்முடைய திருப்பெயர் மையமைக்காக நீர் பிரித்தெடுக்கிற கிருபைக்காக பரிசுத்தம் பண்ணுகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆமாண்டவரே நாங்கள் வருவதற்கு முன்னமே இந்த உல பிறக்குவதற்கு முன்னமே கர்த்தர் எங்களை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறேன் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வெளிநடத்தி இருக்கிறது எங்களை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னரே அறிந்த கடவுள் நீர் நாங்கள் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே எங்களை பரிசுத்தம் பண்ணின கடவுள் நீர் கத்தாவே மூன்றாவதாக நீர் எங்களுக்கு குறுகிறீர் உலகிலே நான் உனக்கு காட்டுகிற மக்கள் இனங்களுக்கு தீர்க்க தரிசியாக உன்னை கட்டளையிட்டேன் கர்த்தாவே இந்த பெரிய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் உம்முடைய திருவார்த்தையை சுமந்து செல்வதற்கு உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு கற்பித்தவைகளை போதிக்கிறதற்கு நாங்கள் பெரிய ஞானிகள் அல்ல சுவாமி ஆனால் நீர் எங்களுக்கு கூறுகிறீர் நான் உன்னை தீர்க்க தரிசியாக மக்கள் இனங்களுக்கு இருக்கும்படியாக கட்டளையிட்டேன் என்று கூறுகிறீர் கர்த்தாவே எங்களை உருவாக்கினவர் நீர் எங்களை அறிக்கிறவர் அறிந்தவர் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறவர் நீர் எங்களை தீர்க்க தரிசிகளாக கட்டளையிடுகிறவர் நீர் இந்த உங்களுடைய பெரிய அன்புள்ள இடைபிடுதலுக்காக இன்டர்வென்ஷனுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் கர்த்தாவை எங்களோடு கூட இருக்கும் பல நேரங்களிலே எங்கள் உடலை குறித்தோ எங்களுடைய வாழ்வை குறித்தோ அல்லது எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பமான காரியங்களை குறித்தோ நாங்கள் புலம்பும் பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களை அறிந்திருக்கிறார் கர்த்தர் எங்களை உருவாக்கியிருக்கிறார் கர்த்தர் எங்களுக்கு தீர்க்க தரிசன ஊழியத்தை கட்டளையாக கொடுக்கின்றார் அந்த கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்கவும் அவரை பற்றி பிடித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி ஒருவரை ஒருவர் தாங்கி இப்படி ஒருவர் ஊழியத்தை ஒருவர் மதித்து நடக்க எங்களுக்கு கிருபித்தாரும் அன்புள்ள இயேசு சுவாமி நீர் எங்களை அழைத்த கடவுளாய் இருக்கிறீர் அறிந்த கடவுளாய் இருக்கிறீர் எங்களுடைய திறமைகளை எங்களுடைய தகுதிகளை அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆத்தும பலத்தை சரீர பலத்தை வைத்து நீரைகளை ஊழியத்தில் கலைக்கிறதில்லை சுவாமி அது உம்முடைய அனாதி தீர்மானம் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல கடவுளாக ஆசிர்வதிக்கிற கடவுளாக அழைக்கிற கடவுளாக ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிற கடவுளாக எங்கள் மீது நம்பிக்கை வைக்கிற கடவுளாக நீர் இருக்கிற மகாபெரிய தயவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம் அண்டவரே அழைக்கப்பட்ட நாங்கள் யாவரும் எங்கள் அழைப்பை உணர்ந்து மக்கள் இனங்களுக்கு நாங்கள் தீர்க்க தரிசனங்களாக இருக்க கிருவித்தாரோம் கர்த்தருடைய வார்த்தையை கலப்பின்றி போதிக்க எங்களுக்கு கிருவித்தாரோம் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க எங்களுக்கு கருவித்தாரோம் அநேகரை ஆறுதல் படுத்துகிற மக்களாய் நாங்கள் இருக்க கிருவித்தாரோம் கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை நாங்கள் கண்டம் பண்ணக்கூடாது சுவாமி கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது சுவாமி கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் போய் யாரையும் சபிக்க கூடாத ஆண்டவரே ஏனென்றால் நீர் எங்களை அப்படி கண்டம் பண்ணுகிறதில்லை எங்களை நிர்மூலமாக தீர்க்கிறதில்லை எங்களை குறை சொல்லுகிறதில்லை எங்களை சபிக்கிறது இல்லை உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை சுவாமி உம்முடைய வார்த்தை வந்து எங்களுடைய உள்ளங்களிலே பலவிதமான ஆறுதலையும் தேர்தலையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் உருவாக்குகிறது சுவாமி இந்த பெரிய கிருபைக்காக பெரிய இறக்கத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி கூறுகிறோம் அன்புள்ள கத்தாவே இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா காரியங்களையும் கண்ணோக்கி பாரும் சுவாமி அமெரிக்க அதிபர் தேர்தலிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் இன்னும் ஆண்டவரே எங்களுடைய நாடுகளிலே எங்களுடைய சமுதாயங்களிலே எங்களுடைய மாநிலங்களிலே ஏற்படுகிற எல்லா மாற்றங்களையும் கர்த்தர் கண் நோக்கி பாரும் ஒவ்வொன்றும் உம்முடைய சித்தத்தின்படி நடந்து முடியவும் அண்டவரே அநேகர் உண்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழவும் எங்களுக்கு கிருபையும் தயவும் தாரும் அன்புள்ள கர்த்தாவே இதோ இந்த விசேஷமான காலை பொழுதிலே சுவாமி உலகத்திலே உள்ள எல்லா மக்களுக்காகவும் அவருடைய சமாதானத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா நிலைகளிலும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி இதோ நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் இருந்து உள்ளாட்சி மற்றும் கிராம பகுதிகளினுடைய பொறுப்பாளர்களாய் இருக்கிறவர்கள் வரைக்கும் உள்ள அரசியலை தங்கள் முழு நேர தொழிலாக கொண்டு அதையே தங்களுடைய வாழ்க்கையினுடைய அம்சமாக கொண்டு செயல்படுகிற எல்லா செக்குலர் மற்றும் சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலைமத்துவத்தை நீர் கொடுக்கிறீர் இவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் நிறைய பணத்தையும் ஆளுகையையும் அதிகாரத்தின் நீர் கொடுக்கிறீர் மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவையான நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர்களின் நீர் அதிகாரம் கொடுத்து பயன்படுத்துகிறீர் சுவாமி ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து அறிந்து கடவுள் எங்களை அழைத்திருக்கிறார் கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறார் கடவுள் எங்கள் கையிலே நாட்டின் பொறுப்பை மாநிலத்தின் பொறுப்பை மாவட்டங்களின் பொறுப்பை வட்டங்களின் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று உணர்ந்து அறிய எங்களுக்கு கருவித்தாரோம் கர்த்தாவே ஏழை எளிய மக்களை குறிப்பாக மிகவும் திடநற்றிருக்கிறவர்களை பல இருக்கிறவர்களை பொருளாதார வளர்ச்சியின்றி குறுகி போய் இருக்கிறவர்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே அவர்களுக்கு இத்தகைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நல்ல ஒரு வழிகாட்டிகளாக உற்ற தோழர்களாக அவர்களை தூக்கி நிறுத்துகிறவர்களாக இருக்க கிருபித்தாரும் பல நேரங்களிலே அரசியல் என்பது மக்களை வஞ்சிக்கிறதாய் இருக்கிறது சுவாமி அரசியல் என்பது தன்னலம் நிறைந்ததாய் மாறிவிடுகிறது ஆண்டவரே அரசியல் என்பது பல மக்களினுடைய வாழ்க்கையிலே இப்போ அதிகமான துயரத்தை உண்டாக்குகிறதாகிவிடுகிறது சுவாமி தங்கள் கையிலே கொடுக்கப்படுகிற இந்த பெரிய பொறுப்பை இப்படி அரசியல்வாதிகள் கையாளுகிறார்கள் சுவாமி நீர்தாமை கண்ணோக்கி பாரும் தூய்மையான எளிமையான நேர்மையான கடவுளுக்கு பயந்த மக்கள் நலனிலே அக்கறை கொண்ட அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் சுவாமி அவர்களுக்காகவும் நாங்கள் உலக நன்றி கூறுகிறோம் அவர்களை நீர் ஆசிர்வைத்து பராமரித்து பாதுகாத்துள்ளோம் அவர்களுக்கும் தேவையான சரீர சுகம் பலனை தந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட எளிமையான மிகவும் கர்த்த பயந்த அல்லது தங்கள் மனசாட்சிக்கு பயந்த உண்மையாக உழைக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் எல்லாரும் பாதுகாத்துலாம் அவர்கள் கரங்களை வலுப்படுத்தி நான் உன்னை உருவாக்கும் முன்னரே அறிந்தேன் என்று சொல்லியிருக்கிற கடவுள் எங்களை பலப்படுத்துகிற கடவுள் எங்களோடு கூட மாத்திரமல்ல எங்கள் குடும்பங்களோடும் எங்களுடைய சமுதாயங்களோடும் இருந்து எங்களை வழி நடத்திடுறோம் அண்டவரே இறேமையாவினுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மிக ஆழமான விசுவாசத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை வந்தது எவ்வளவு பெரிய சாக்கியம் இறைமையா வந்து உண்மை தேட முடியவில்லை சுவாமி இறைமையா உண்மை நோக்கி பார்க்க முடியவில்லை சுவாமி அவர் இன்னும் இளைஞனாக இருக்கிறார் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் வளராதவராக இருக்கிறார் தன்னுடைய முயற்சினாலே அவர் எதையும் இன்னும் பெரிதாக சாதிக்காதவராக இருக்கிறார் அந்த நேரத்திலே நீர் அவரை கூப்பிட்டு நீர் அவருக்கு சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னரே அறிந்தேன் என்று சொல்லுகிறேன் அடுத்தது நீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் ஆமாண்டவரே நாங்கள் இந்த உலகத்திற்குள் வருவதற்கு முன்னமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை நீர் தீட்டி வைத்திருக்கிற கிருவைக்காக ஸ்தோத்திரம் எங்களை தனிப்பட்ட முறையிலே நீர் ஆசீர்வைத்து வழிநடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் பரிசுத்தம் பண்ணுதல் என்பது கர்த்தருடைய திருப்பணிக்கென்று நாங்கள் பிரித்தெடுக்கப்படுவது என்று பொருள் சுவாமி இதோ நாங்கள் அழுக்கான பாத்திரங்களை கழுவாத பாத்திரங்களை உதவாத பாத்திரங்களை சமைக்கவோ அல்லது உணவு உணவோ நாங்கள் பயன்படுத்துவதில்லை சுவாமி இந்த பாத்திரம் உணவு உண்பதற்காக இந்த பாத்திரம் உணவு சமைப்பதற்காக இந்த தட்டு உணவை உண்பதற்காக ஆகவே இதனை நான் சுத்தப்படுத்தி இதனை பத்திரமாய் உயரமான இடத்திலே வைக்கின்றேன் அழுக்குகளை குப்பைகளை சுமந்து செல்லுகிற கூடையை அல்லது பாத்திரங்களை நான் தரையிலே வைக்கிறேன் என்று நாங்களே பிரித்து வைக்கிறோம் சுவாமி கர்த்தாவி நீர் எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறவர் என்றால் நீர் எங்களை பிரித்தெடுக்கிறவர் நீர் எங்களை மேலான வேலைக்காக ஆயத்தம் பண்ணுகிறவர் எங்களை கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி நற்காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறவர் கர்த்தாவே எங்கள் தாயின் வயிற்றிலே நீர் எங்களை உருவாக்கும் முன்னரே அறிந்த கருவைக்காக ஸ்தோத்திரம் அன்றவரை எங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தயவுக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படியே சுவாமி இதோ மக்கள் இனங்களுக்கு உன்னை தீர்க்க தரிசையாக நியமித்தேன் என்று சொல்கிறேன் கர்த்தாவை நாங்கள் போய் கடவுளுடைய வார்த்தையை அநேகருக்கு உரைக்க கிரவித்தாரோம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொண்டு வரும் கர்த்தருடைய பணியாட்களாக நாங்கள் இருக்க கிரவித்தாரோம் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்துள்ளோம் உங்களுடைய அன்பும் கிருபையும் வழிநடத்திலும் ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கட்டும் இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உங்களுடைய நல்ல கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவன பரமபிதாவே ஆமேன் என்று மாறாத கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்திலும் ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருந்து நம்மை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னரே அறிந்த கடவுள் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற கடவுள் அநேக மக்கள் இனங்களுக்கு நம்மை தீர்க்க தரிசையாக ஏற்படுத்துகிற கடவுள் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய வாழ்வோடும் உலக வேலையோடும் ஊழியத்தோடும் சகல காரியங்களோடும் இருந்து நம்மை ஆசீர்வைத்து வழிநடத்தி பலப்படுத்தி கத்தற்காப்பாராக ஆமையன்